நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் என்ன படிக்கலாம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் மௌனிகா சண்முகம். இன்றைக்கு டென்த் படித்தவங்க, பிளஸ் டூ படித்தவங்க ஆர் காலேஜ் படித்த எல்லாருமே வந்து இன்னைக்கு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த துறையை செலக்ட் பண்ணலாம், எந்த துறையை செலக்ட் பண்ணால் வேலைவாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற நிறைய சந்தேகம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தாளர் கல்வியாளர் திரு ஆனந்தம் செல்வராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். நேர்களை நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட கல்வி தொடர்பான சந்தேகங்களை கேட்டு பெறலாம். 7305060111 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா 7825805529 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கலாம். தொடர்ந்து நம்ம ஆனந்தம் செல்வகுமார் அவரிடம் நம்ம பேசலாம். வணக்கம் சார். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாணவர்கள் எல்லாமே நினைக்கிறது என்னென்னா, டென்த் முடித்தவங்களாகட்டும், ப்ளஸ் டூ இல்லை டிகிரி பிஇ படித்தவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப திணறுவாங்க. ஸோ எந்த அடிப்படையில் வந்து நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ணுறது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா, இல்லை வந்துட்டு நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது? நீங்கள் சொன்ன இந்த குழப்பம் பெரிய அளவில் இருக்கிறது ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள்ட்ட. ஏன்னா டென்த்துக்கு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போவாங்க, இல்லை டிப்ளமா போகலாம், அது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 900,000 மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் மட்டும் ப்ளஸ் டூ எழுதுறாங்க. அந்த 900,000 மாணவர்களுக்கும் ப்ளஸ் டூக்கு அப்புறம் எதை கேரியரில் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. அந்த குழப்பம் இருப்பதற்கு, இல்லை ஒரு தெளிவின்மை இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், ஸ்கூல் பீரியட்லேயே ஸ்கூல் டேஸில் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சரியான தகவல்கள் மாணவர்கள்ட்ட போய் சேருவதில்லை அப்படிங்கிறதா இன்றைக்கி நியூஸ் தமிழ் 24/7 நோக்கமும் அதுதான் நினைக்கிறேன். சரியான தகவல்களை இன்றைக்கி மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது. முதல் கேள்வி மாணவர்கிட்ட எங்கன்னா, நான் விருப்பமான படிப்பை படிக்கிறதா, வேலை கிடைக்கிற படிப்பை படிக்கிறதா? இன்னைக்கு இருக்கிற மாணவர்களில் 90% மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இதை படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் இது எனக்கு பிடிக்குது படிக்கிறதா, அப்படி இல்லைன்னா எது பிடிக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற எண்ணிக்கை பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனில் தொடர்ச்சியாகவே கிராமப்புற மாணவர்கள் கூட இயங்கிட்டு இருக்கிறதுனால 6 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேயுடைய முடிவு என்ன சொல்லுதுனாக்கா, எந்த அடிப்படையில் மாணவர்கள் கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்கன்னு ரூரல் தனியாகவும் அர்பன் தனியாகவும் பிரித்து எடுத்தோம். ரூரலில் எப்படி இருக்குனாக்கா, எந்த அடிப்படையில் மாணவர்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 52% மாணவர்கள் எங்கள் சார் படிக்க சொன்னார் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, நம்ம தொடர்ந்து மாணவர்கள் எந்த அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இணைப்பில் ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசலாம். தற்போது இணைப்பில் தேனியிலிருந்து திருப்பதி. வணக்கம் திருப்பதி, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அவரோட கால் இணைப்பில் இல்லை, நம்ம தொடர்ந்து பேசலாம். எந்த அடிப்படையில் வந்து சப்ஜெக்ட் எடுப்போம்? கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த கோர்ஸை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏத்தூரில் ஒரு அண்ணா இருந்தாங்க, அக்கா இருந்தாங்க, அந்த அண்ணா பிஇ படித்தாங்க, நானும் படிக்கிறேன். அந்த அக்கா படித்தாங்க, யாரோ ஒரு ரிலேட்டிவ் பையன், அந்த ஊரில் கூடிய ஒரு பையன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு வேலைக்கு போயிட்டால் நானும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசிரியர்கள் சொன்னதையோ, ஏத்தூரில் பக்கத்து ஊரில் இருக்கிற அண்ணா அக்கா ரிலேட்டிவ்ஸ் படித்த படிப்பையோ இப்படி போயிட்டே போனீங்கன்னா, 1.8% மாணவர்கள் தான் எனக்கு கோர்ஸ் பிடிச்சிருக்குன்னு படிக்கிறாங்க. இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, இதான் எல்லாருமே வந்து மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து அந்த கோர்ஸை செலக்ட், யாரோ திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. அது நகர்ப்புறங்களில் கிட்டத்தட்ட 2.8% இருக்குது. நகர்ப்புறங்களையும் பெரிய பாதிப்பு இல்லை, நகர்ப்புறங்களில் 2.8%, கிராமப்புறங்களில் 1.8% மாணவர்கள் தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதான் என்னோட பேஷன் தேர்வு பண்ணி படிக்கிறாங்க. பாக்கியெல்லாம் யாரோ ஒரு திணிப்பு, பெற்றோர்களுடைய திணிப்போ. நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 51% பெற்றோர்களுடைய பியர் ப்ரெஷர், நீ இன்ஜினியரிங் மெடிசன் தான் படிப்பு, எப்படியாவது என் வீட்டில் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும், இந்த திணிப்பு இருக்குல்லங்க, இது பல மாணவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஹாப்பினஸை தொலைச்சிருதோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கிறது. கண்டிப்பாக மாணவர்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்துட்டு அதை எடுக்கணும், சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொன்னீங்க. மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இன்றைக்கி வந்து நிறைய பேர் தப்பான ஒரு பாத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்போ மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதை அசஸ் பண்ணணும், இப்போ வந்து என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்? இப்போ நம்மளோட செல்ஃப் எப்படி இருக்குது, நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட ஆப்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிற லெவலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணணுமா? 3 முக்கியமான காரணிகளை நம்ம மனசில் வச்சுக்கொண்டிருக்கு. ஒரு கோர்ஸ், எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு இதை படிக்கலாமா, இல்லை இதை படித்தா வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க இதை படிக்கலாமா, இது ரெண்டையும் பார்க்கும்போது என்னுடைய குடும்ப பொருளாதார சிக்கல் என்னன்னு 3வது காரணியை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது எந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும், எனக்கு ஐ எம் ஸோ பேஷனட் அபவுட் அ கோர்ஸ், ஒரு கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலான்னா எனக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் எது பிடிச்சிருக்கோ அதை படிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா ஒரு விஷயத்தை எப்படி, நான் நிறைய கல்லூரிகளில் போகும்போது மாணவர்கள்ட்ட கேட்கறது உண்டு, உனக்கு எந்த விளையாட்டுப்பா பிடிக்கும் அப்படின்னு கை தூக்கணும்னா, யாருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், 100 பேரில் 90 பேர் கை தூக்குவாங்க, யாருக்கு ஹாக்கி பிடிக்கும் 2 பேர் கை தூக்குவாங்க. ஆனால் விளையாட்டில் எந்த விளையாட்டு நான் விளையாண்டா எனக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாண்டா ஜெயிப்பேன்னு நினைக்கிற மாணவர்கள் படிப்புன்னு வந்தால் யாரோ ஒருத்தருடைய கனவை தன்னுடைய கனவை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் முதல் விஷயம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் படிக்கலாம். ஆனால்
பிடிச்ச படிப்பில் வேலை வாய்ப்புகள் இருக்கா, ஸ்கோப் இருக்கான்னு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இன்னொரு விஷயம் சொன்ன, மூணாவது ஒரு காரணி பொருளாதார குடும்ப சூழல்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னால், ஒரு சில படிப்புகளில் நீங்கள் பிஜி படித்த உதாரணத்துக்கு வச்சுங்களேன், நான் பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா, பிஇ பயோடெக்னாலஜி பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கிறவங்களோட பிடெக் பயோடெக்னாலஜி படித்து பிஜி கோர்ஸ் பண்ணாதான் அதில் ரிசர்ச் ஸ்காலராக போக முடியும். அங்கே தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. அப்போ பிஜி பண்ணுற அளவுக்கு குடும்ப சூழல் இருக்கா, இல்லை நாலு வருஷத்தில் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற சூழல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கா, வேலை கிடைக்குமா, என்னுடைய குடும்ப பொருளாதார சூழல், இது மூணுத்தையும் மனசில் வச்சு எடுக்கணும். முதல் முன்னுரிமை மாணவர்கள் பிடிச்ச படிப்பு. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க. தற்போது இணைப்பில் திருவண்ணாமலையிலிருந்து மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ மேடம், சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். பையன் வந்து பிளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிபிஎஸ் படிக்கிறான். அதனால அவனுக்கு அது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன எடுத்து அவங்க படிக்கலாம்னு சொல்றதுக்காக. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க, அடுத்து என்ன டிகிரி படிக்கலாம்னு கேக்குறீங்களா? என்ன டிகிரி படிக்கலாம் மேம்? சரி ஓகே. இப்போ ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லும் போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மேக்ஸ் பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கிறதுனால உங்கள் பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஆர்வம் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை படிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த வருஷம் சூழல் எப்படி இருக்குன்னா, போன வருஷம் இந்த வருஷமும் 10 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கு வராங்கன்னா, டாப் 25 கல்லூரியில் 10 பேர் அட்மிஷன் வரவங்களில் 8 பேர் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு மோகம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே இன்றைக்கி துவங்கி இருக்கு. அது உண்மையா பொய்யான்ற தனி விவாதங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்வம் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்க்கலாம். ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்வம் இல்லை, கோர் எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக பிசிக்ஸ் படிச்சிருக்கனால ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் எந்த ஜாப் ஆனாலும் சூஸ் பண்ணலாம். ஈசிஇ படித்தாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோர்ஸ் படிச்சுட்டு வேணாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலைக்கு போகலாம் ஈசிஇ படித்தாலும். அப்படி இல்லைனா இன்றைக்கி ப்ராடக்ட் டிசைன், இன்றைக்கி மாணவர்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி இந்தியா உலகத்தினுடைய டிசைன் ஹப்பாக மாறிட்டுருக்கு. இந்திய இளைஞர்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி உலகத்தினுடைய மிக முக்கியமான நிறுவனங்கள் அவங்களுடைய டிசைன் சென்டர்ஸ் இந்தியாவில் போடுறாங்க. மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் இந்தியாவில் போட தயங்குற நிறுவனங்கள் இன்னைக்கு டிசைன் சென்டர்ஸ் இந்திய இளைஞர்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி புதிதாக கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 21 புதிய டிசைன் சென்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. அப்போ இசிஇ படித்தாக்கா கோர் டிசைன், உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அப்படின்னாக்கா இந்த மொபைல் ஃபோனை டிசைன் பண்ணுறதுக்கான சென்டர் இந்தியாவில் உருவாகிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஒரு பொருளுக்குமான டிசைன் சென்டராக இசிஇ படித்தா உருவாகலாம். ஒரு முக்கியமான உள்கேள்வி உங்களுக்கு என்ன வரலாம்னா, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல சார், நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாமா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த அதர் சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒட்டிய படிப்புகளை நான் படிக்கலாமா அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துறது நல்லது. ஒருவேளை உங்கள் பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தீவிர ஆர்வம் இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் மாதிரியான கோர்சஸ் போகலாம். ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கணும், ஏடிஎஸ் மாதிரியான கோர்ஸ் செகண்டாக வச்சுக்கணும்னா, இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. டெக்னாலஜி 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மெதுவாக வளர்ந்துகிட்டு இருந்தது, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை டெக்னாலஜி வளர்ச்சி இருந்தது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இருந்தது, இப்போ எவ்வரி இயர் டெக்னாலஜி மாறுது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சுருக்கி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் 4 வருஷம் கழிச்சு உங்கள் பையன் முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பெட்டராக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பேசிக் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சுக்கிட்டே அடிஷனல் கோர்சஸ், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, டேட்டா சயின்ஸா, பிளாக் செயினா, மிஷின் லேர்னிங்கா, ரோபோட்டிக் ப்ராசஸா, என்ன கோர்ஸ் வேணாலும் உங்கள் பையன் படிக்கலாம். இப்போ பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டு அப்போ 4வது வருஷம் போகும்போது, 4வது வருஷத்தை முடிக்கும் போது அந்த ஆண்டில் அந்த புது டெக்னாலஜி கோர்ஸை கூட படிச்சுட்டு வேலைக்கு போகலாங்கிறனால வந்து சார் விளக்கம் அளித்து பேசினாங்க. தொடர்ந்து இணைப்பில் பொன்னேரியிலிருந்து விஷால் இருக்காங்க. வணக்கம் விஷால், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க விஷால், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்க சந்தேகங்களை கேட்கலாம், தொடர்ந்து இணைப்பில் தான் இருக்கீங்க. ஓகே, அதனால ஐடி படிச்சா எதிர்காலத்துல ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மேக்ஸ் பிசிக்ஸ் அந்த மாதிரி படிச்சீங்களா, இல்ல என்ன என்ன சப்ஜெக்ட்ஸ் அதுல இருந்துச்சு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் மார்க் எடுத்துட்டேன். ஓகே, அடுத்து என்ன டிகிரி படிக்கலாம் நீங்க கேக்குறீங்க? எஸ் ஆம் இன்ஜினியரிங். என்ன டிகிரி படிக்கலாம்? இன்ஜினியரிங். ஓகே,
இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சர்க்கியூட் பிரான்ச் நான் சர்க்கியூட் பிரான்ச்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. சர்க்கியூட் பிரான்ச்சில் தான் நம்ம சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மாதிரியான கோர்சஸ் வருது. நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸில் கோரில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல், சிவில் மாதிரியான கோர்சஸ் வருதுங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய புதிய கோர்சஸ் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீ குரூப் எடுத்துருக்கிறதுனால சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸோ ட்ரிபிள் இயோ இசிஇயோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சர்க்கியூட் பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய எந்த கோர்சஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அடிப்படையில் உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு, அதாவது கட் ஆஃப் மார்க் நல்ல மார்க் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது மிகுந்த கவனத்தோடு சூஸ் பண்ணணும். கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க, கிடைச்ச காலேஜில் நான் கிடைச்ச கோர்ஸை படிச்சுக்கிறேன்னு படிக்கலாம். கட் ஆஃப் மார்க் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு படிப்பை சூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் கல்லூரி, அதாவது டாப் நிறுவனங்கள். இன்றைக்கி மிக முக்கியமான டாப் நிறுவனங்கள்ன்ற சொல்லப்படக்கூடிய நிறுவனங்களில், கல்லூரிகளில் சேர்றதுங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஒருவேளை நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு மேலே படிக்கணும் அப்படின்னா, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள் இ மாதிரியான கோர்சஸோ, அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சைடில் ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் மாதிரி கோர்சஸ் போகலாம். ஆனால் இதில் கூடுதல் கவனம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஒருவேளை எனக்கு கம்ப்யூட்டர் பிஇ கிடைக்கல, கவலையப்படலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இல்லை பிசிஏ படிச்சுட்டு எம்எஸ்சியோ எம்சிஓ படிச்சு கூட உங்களால் நல்ல வேலைக்கு போக முடியும். அது உங்கள் குடும்ப சூழலை பொறுத்து இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி விஷால். இது தொடர்ந்து தற்போது இணைப்பில் திருப்பூர்ல இருந்து சந்தோஷ் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார், சொல்லுங்க. சொல்லுங்க சந்தோஷ். சார், நான் வந்து இப்ப பிளஸ் டூ படிக்கிற காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. எல்லாருமே பாத்தீங்கன்னா டாக்டர் கோர்ஸ், இந்த பயாலஜி, சிஎஸ் எடுத்திருக்காங்க. காமர்ஸ் பத்தி எடுக்கிறக்கோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா டாக்டர் கோர்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரி தான் சொல்றாங்க. காமர்ஸ் பத்தி சொல்றீங்களா கொஞ்சம்? ஓகே, இது படித்து என்னென்ன வாய்ப்பு இருக்குது? சந்தோஷ், சந்தோஷ், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்ஸோ இன்ஜினியரிங்கோ படித்தவங்களுக்கான கோர்சஸ் ஃபஸ்ட் குரூப் படித்தவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான வாய்ப்புகள் காமர்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு இருக்குன்றதை மைண்டில் வச்சுங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், இப்போ காமர்ஸ் படித்தீங்கன்னா ப்ரைமரியாக நீங்கள் பிகாம் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாமில் பிகாம், பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணி நீ பிகாம் படிச்சுட்டு பிகாம்க்கு அப்புறம் என்ன படிக்க போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழல் பிகாம் முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணுன்றா, நீங்கள் வேலைக்கு போயிட்டே மேலே படிக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் பிரேக் எடுத்தனாலும் படிக்கலாம். ஆனால் பிகாம் முடித்தோடனே படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமாக மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகளை மனசில் வச்சுக்கணும். பிகாம் படிச்சுட்டு எம்பிஏ பண்ணலாம். அந்த எம்பிஏ பண்ணுறதுக்கு பிகாம் முடித்தோடனே நீங்கள் அதுக்கு கேட்டன் ஒரு எக்ஸாம் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் மூணு வருஷம் பிகாம் படிக்கும்போது காலேஜ் மார்க் நீங்கள் சுமாராக எடுத்தால் கூட ஓகே. செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 25 பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் எம்பிஏ சேர்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்டியூட் உங்களை மேலே தூக்கிட்டு போயிடும். வெளியில் போகும்போதே 1.5-2 லட்சம் சம்பளத்து தான் போவீங்க. சரி, பிகாம் இல்லை, நான் சிஏ படிக்கணும் ஆசைப்பட்றேன், சிஏ பண்ணலாம். ஒருவேளை சிஏ முடியல, சிஎஸ் பண்ணலாம், இல்லை ஏசிஎஸ் பண்ணலாம். இன்றைக்கி சிஏ மாதிரியே சிஏக்கு அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ஸை நீங்கள் பண்ணலாம். சிஏ இல்லை கம்பெனி செக்ரட்டரி, ஏசிஎஸ் மாதிரியான கோர்சஸ், சிஎம்ஏ மாதிரியான கோர்சஸ் பண்ண முடியும். அது இல்லைனா லா இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கோப். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, லா அப்படிங்கிறதுக்கு நீ கிளாட் எக்ஸாம் எழுதி போகணும், லா படித்தாக்கா கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணணும், இதெல்லாம் சரியாக வருமானு நினைக்கிறோம். கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணுறதும் அட்வொகேட்டு தான். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துச்சுங்க. கிளாட் எக்ஸாம் எழுதி வெறும் லா போய் கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கம்பெனி லா, சைபர் செக்யூரிட்டி லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னா ஒரு கம்பெனிக்கு பிராண்ட் நேம் இருக்குது, அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்படி வெவ்வேறு விதமான லாஸ், ஈவன் ஸ்பேஸ் லா வரைக்கும் வந்துச்சு, ஸ்பேஸில் இன்டர்நேஷனல் லா வந்துச்சு. அப்போ லா படிப்புகளுக்கான வாய்ப்புகள், இதுமாதிரி நிறைய படிப்புகள் காமர்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு இருக்குது தம்பி. கண்டிப்பாக அழைத்தமைக்கு நன்றி சந்தோஷம். அடுத்ததாக இணைப்பில் கன்னியாகுமரியிலிருந்து மோகன். வணக்கம் மோகன், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். மோகன் இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மோகன், சொல்லுங்க. சார் வணக்கம். சார், நான் கன்னியாகுமரி கவர்மெண்ட், சார் கன்னியாகுமரி வந்து கேந்திரவத்தில என்னுடைய பையன் படிக்கிறாங்க சார். சொல்லுங்க. அவர் வந்து காமர்ஸ் ஐடி முடிச்சிருக்காங்க. என்ன முடிச்சிருக்காங்க? காமர்ஸ்ல ஐடி முடிச்சிருக்காங்க சார். ஐடி முடிச்சிருக்காங்களா? காமர்ஸ் ஐடி அப்படின்னு ஒரு குரூப் முடிச்சிருக்காங்க. காமர்ஸ் ஐடி முடிச்சிருக்காங்களா? ஓகே. பிளஸ் டூ முடிச்சிருக்காங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி, காமர்ஸ் ஐடி. ஓகேங்க, ஓகே, சொல்லுங்க சார். அடுத்து என்ன ஒரு படிக்கலாம்? ஓகே, காமர்ஸ் ஐடி முடிச்சிருக்காங்க உங்க பையன், அடுத்து என்ன படிக்கலாம்னு கேக்குறீங்க? இல்ல, காமர்ஸ் ஐடி முடிச்சு உங்க பையனுக்கு அக்கவுண்டன்சி ஃபைனான்ஸ் லைனில் கேரியரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பிகாம் மாதிரியான படிப்புகளை சூஸ் பண்ணலாம், இல்லை பிபிஏ மாதிரியான படிப்புகளை சூஸ் பண்ணலாம். ஏன் பிபிஏவை நான் திரும்ப இதில் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு பிபிஏட ஸ்கோப் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி பிபிஏ நல்ல கல்லூரியில் பிபிஏ படிச்சுட்டு
நீங்கள் எம்பிஏ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட் எக்ஸாம் மூலியமாக ஏதாவது ஒரு டாப் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு வேலை போனீங்கன்னா நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காமர்ஸ் பேஸ்டாக போகணுங்கும்போது பிகாம் பிபிஏ மாதிரியான படிப்புகளை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு காமர்ஸ் ஐடியா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகணுன்னா பிசிஏ சூஸ் பண்ணிவிட்டு பிசிஏக்கு அப்புறம் எம்சிஏ குவாலிஃபை பண்ணி இன்றைக்கி எம்சிஏ குவாலிஃபை பண்ணி வெளியில் போனீங்கன்னா எப்படி வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான வேல்யூ இருக்கோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் வேல்யூடு நீ கம்பெனிஸ் ட்ரீட் பண்ணுறாங்க. பிசிஏ அண்ட் எம்சிஏ அதர் ஆப்ஷன். உங்கள் பையன் பர்டிகுலராக காமர்ஸ் வித் ஐடி எடுத்துருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்வம் இருந்தால் பிசிஏவும் காமர்ஸ் அக்கௌண்டிங் சைடில் ஆர்வம் இருந்தால் பிகாமும் சூஸ் பண்ணலாம் இல்லை பிபிஏ சூஸ் பண்ணலாம். அழுத்தமைக்கு நன்றி முகன். அடுத்ததாக இணைப்பில் பட்டுக்கோட்டையில் இருந்த இன்பராஜ். வணக்கம் இன்பராஜ், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சார் உள்ள மேடம் சொல்லுங்க. இன்பராஜ் உள்ள சார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க சார். சார் பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிஞ்சு சார். இப்போ சரிங்க அப்போ என்ன கேட்டீங்கன்னா அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்குது. சரிங்க. இனிமேல் வந்து என்ன படிக்க வைக்கலாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை பிறந்தவங்க நாங்கள். சரிங்க. என்ன படிக்க வைக்கலாங்க எனக்கு தெரியாது. அதான் நீங்க சொல்லுங்க என்ன படிக்க வைக்கலாம் இருக்குமே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான். ஐயா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் டூ முடிச்சிருக்காங்கனாக்கா ஏற்கனவே ஒரு சில கோர்சஸ் சொன்னோம் அது இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது எல்லாருக்கும் பிளஸ் டூ முடிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறாங்க இல்லை நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. சரி இந்தியா லெவலில் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு கேட்டாக்கா நீட்டு ஜேஇஇ நேட்டா அப்படின்னு ஒரு மூணு எக்ஸாம் சொல்கிறோம். அதை தாண்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாவம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறது இல்லைங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு புரிய வைங்க. இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 79 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. அதாவது ப்ளஸ் டூக்கு அப்புறம் மேலே போய் படிக்கிறதுக்கு தேசிய அளவில் நடத்தக்கூடிய மத்திய அரசின் பல்கலைக்கழகங்களில் மத்திய அரசின் இன்ஸ்டியூட்டில் 79 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போயும் 40 எக்ஸாம் என்ன ஓப்பனில் இருக்குங்க. அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா எப்படி நீட்டுக்கு சொல்கிறாங்களோ ஜேஇக்கு சொல்கிறாங்களோ அதை மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு இங்கே இருக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுக்கூடிய மாணவர்களுக்கு தயவு செஞ்சு ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் ப்ளஸ் டூன்னு போட்டிங்கன்னா நெட்டில் நிறையா தகவல் வருங்க. அதில் இன்னும் இப்போ வரைக்கும் இன்றைக்கி டேட்டுக்கு 40 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மினிமம் ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் 1000 ரூபா 2000 ரூபா 500 ரூபா தான் அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளை பண்ணி 10 எக்ஸாம் எழுதினீங்கன்னா மேபி 10 ஏதோ ஒன்று வின் பண்ணிங்கன்னா 10000 ரூபா வருஷ ஃபீஸ் இருக்குங்க. நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம். ஒன்றும் இல்லை சியூ செட்டுன்னு இருக்குது. இன்னைக்கு க்யூட்டுன்னு மாற்றிட்டாங்க. இந்த க்யூட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்றதுக்கு போய் வெறும் 11000 ரூபா தான் வருஷத்துக்கான ஃபீஸு. இன்றைக்கி டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டியாக சியூ செட் இருக்குது. அப்போ வெறும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல பொறியியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் படிக்கலாம். நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறதுனால இல்லை எனக்கு அதில் ஆர்வம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் பிசிஏ பிபிஏ மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம். தேசிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஏன் தேசிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கணுங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியில் படித்து முடிக்கிறது முக்கியம் இல்லைங்க. படித்து முடித்து வேலைக்கு போகிறதுன்றது முக்கியம் இல்லை. எந்த சம்பளத்தில் வேலைக்கு போகிறோன்றது ரொம்ப முக்கியம். பிடிச்ச படிப்பை படிக்கணும். படிக்கும்போது 4 வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்ட்ரி பேசிக் சேலரி எந்த பேக்கேஜில் என்ட்ரி ஆகிறீங்கன்றது மாணவர்களுக்கு மிக முக்கிய முக்கியம். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னாக்கா ஃபஸ்ட்டு பேட்ச் அதாவது 3வது வருஷம் படிக்கும்போதே வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. 10 லட்சம் 15 லட்சம் சேலரி இருக்கும். 4வது வருஷம் ஆரம்பித்தோடனே 8 லட்சம் 8.5 லட்சத்தில் பிளேஸ் பண்ணுவாங்க. 4வது வருஷம் அடுத்து ஃபைனல் செமஸ்டர் வரும்போது 5.5 லட்சம் 6 லட்சம் பேக்கேஜில் கடைசியாக 3.5 லட்சம் பேக்கேஜில் பிளேஸ் பண்ணுவாங்க. அப்போ 3.5 லட்சம் ரூபா பேக்கேஜில் பிளேஸ் ஆகிறவங்க அதாவது மாதம் 30000 ரூபா கிட்டத்தட்ட சம்பளத்தில் பிளேஸ் ஆகிறவங்க 5 வருஷம் கழிச்சு எங்கே இருப்பாங்கன்னா மாதம் 30000 ரூபா சம்பளத்துலேருந்து ஒரு 60-70000 ரூபா சம்பளத்தில் இருப்பாங்க. ஆனால் எடுத்த உடனே போய் ஜாயின் பண்ண உடனே 1 லட்சம் ரூபா சம்பளத்தில் இருக்கிறவங்க 5 வருஷம் கழிச்சு 5 லட்சம் ரூபா சம்பளத்தில் இருப்பாங்க. அப்போ நல்ல பேக்கேஜில் போய் போகணுன்னா நீங்கள் நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது முக்கியம். அது நிறையா பணம் கட்டினா தான் நல்ல கல்லூரி. தமிழக அரசின் மத்திய அரசின் பல கல்வி நிறுவனங்கள் குறைந்த கட்டணத்தில் அரசு கல்லூரிகளில் சிறப்பான படிப்புகள் இருக்கு. அதற்கான நுழைவுத் தேர்வுகளை தயவு செய்து தேடி அதை எழுதுங்கள். கண்டிப்பாக அழைத்தமைக்கு நன்றி இன்பராஜ். அடுத்ததாக செஞ்சியிலிருந்து ராஜன். வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். என்னுடைய டாக்டர் வந்து இந்த வருஷம் பிளஸ் டூ எழுதியிருக்கிறா. சரி, அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருக்கிறா. பட் அவளுடைய ஒரே கேரியர் ஆப்ஷன் என்னன்னா எய்தர் ஏரோநாட்டிக்கல் அல்லது ஏரோஸ்பேஸ் அப்படின்றா. இது வந்து தமிழ்நாட்டில் எது வந்து பெஸ்ட் காலேஜ், இதுக்கு வந்து ஃபியூச்சர் எதுவும் இருக்குதா இது படித்தா? ஏன்னா ஆஸ் அ கேர்ள் வந்து நம்ம யோசிப்போம், இந்த நார்மலாக இந்த கோர்ஸ்லாம் வந்து பாய்ஸ்க்கு செட் ஆகும் சூட் ஆகும். பட் இங்கே ஒரு கேர்ளாக இருக்கனால எனக்கு அந்த எஜுகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏரோஸ்பேஸ் இல்லாட்டி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் எடுக்கிறேன், அது எடுத்தால் படிக்க வைக்கலாமா மேம்? ஸ்கோப் இருக்காது.
உங்கள் மகள் நீங்கள் வந்து முதல் விஷயங்க, இன்றைக்கி ஆண் பெண் வித்தியாசம்லாம் சமூகத்தில் கிடையாதுங்க. பெண் குழந்தை இந்த படிப்பை தான் படிக்கணும், இந்த வேலைக்கு போக முடியுன்ற காலெலாம் மலையேறி போச்சுங்க. இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறதுக்கு கூட பெண்கள் தயாராக இருக்காங்க. முதல்ல அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். பெண் குழந்தைகள் இந்த படிப்பு தான் படிக்க முடியுன்ற காலம் இல்லைங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸில் இருக்காங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான தகவல்களை முழுமையாக அவர் தெரிஞ்சிருக்காங்களா, ஏற்கனவே ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் படித்த மாணவர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் எங்கேயோ, நான் கலாம் சாரோட ஹிஸ்ட்ரி படித்தேன், நான் ஏரோஸ்பேஸில் வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்க்குற மாணவர்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸில் தெர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ், அதே நேரத்தில் அதில் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குன்றத உங்கள் மகளுக்கு நீங்கள் சொல்லணுங்க. ஆனால் எந்த கல்லூரியில் படிக்கலான்னு கேட்டீங்க. ஒரு நிகழ்ச்சியில் தனியார் கல்லூரிகளை இந்த கல்லூரிங்கிற பேரை எங்களால் சொல்ல முடியாது. ஒரே ஒரு தகவல் சொல்ல முடியும், தேசிய அளவில் அரசு கல்லூரிகளிலே நல்ல கல்லூரிகள் ஏரோநாட்டிக்கல் இருக்குது, தனியார் கல்லூரிகளையும் சிறப்பான கல்லூரிகள் இருக்குது. அதை ப்ரௌஸ் பண்ணால் உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். ஆனால் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூடுதல் தகவல், நீ டைரக்டாக ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் போனீங்கன்னா நீ ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். உங்கள் பெண்ணுடைய வாய்ப்புகளை நீங்கள் சுருக்குகிறீர்கள் என்ற அர்த்தம். அதே காமன் இன்ஜினியரிங்கில் ஒரு கோர்ஸை படிச்சுட்டு உதாரணத்துக்கு வச்சுங்க, உங்கள் பொண்ணு இசிஇ படிக்கிறாங்க ஆனால் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸில் ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து இசிஇ படிச்சுட்டு முடித்தோடனே இஸ்ரோவில் போய் வேலைக்கு போகலாம், ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு வேலைக்கு போகலாம். அப்போ சேட்டலைட் ரிசர்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னாக்கா, பிஇ இசிஇ முடிச்சுட்டு பிஇயில் எந்த கோர்ஸ் படித்தாலும் வருஷ வருஷம் இஸ்ரோ எக்ஸாம் நடத்துகிறாங்க, இந்த எக்ஸாமில் போகலாம். இன்றைக்கி டிஆர்டிஓ எக்ஸாம் நடத்துகிறாங்க, கேட்டு வழியாக அது வழியாக போகலாம். அப்போ வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸில் உங்கள் பொண்ணு உண்மையிலே பேஷனட்டாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அதில் உள்ள லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு போக சொல்லுங்கள். இல்லைன்னா காமன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸில் போக சொல்லுங்கள். அழைத்தமைக்கு நன்றி ராஜன். அடுத்ததாக கோயம்புத்தூர்ல இருந்து லோகநாயகி. வணக்கம் லோகநாயகி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். மேம், பேரண்ட்ஸ் சயின்ஸ் பத்தி பேசணும் மேம். என்னோட பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம். அதுக்கு எப்படி, எங்க காலேஜ் படிக்கலாம், எப்படி என்ட்ரன்ஸ் கேட்கலாம் மேம். என்ன கோர்ஸ் படிச்சிருக்காங்க, பிளஸ் டூல என்ன குரூப்ங்கம்மா? பயோமேக்ஸ். பயோமேக்ஸ், வெரி குட், சந்தோஷங்க. இப்போ ரொம்ப வித்தியாசமான கேள்விங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஃபாரன்சிக் படிப்புகளுக்கான வாய்ப்புகள்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. ஃபாரன்சிக் படிப்பு அப்படிங்கிறது புதுசாக நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு குற்றவியல் படிப்புன்னு வச்சுங்களேன், குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான படிப்பு நிறையா பார்த்துருப்போம். கைரேகையை வச்சு குற்றங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு பாம்பிளாஸ்ட் நடக்கிற இடத்துல பாம்பிளாஸ்ட் எப்படி நடந்ததுன்னு அதில் உள்ள துகள்களை வச்சு கண்டுபிடிச்சாங்க, என்ன பொருள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஃபாரன்சிக் படிப்பு. உதாரணத்துக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன், நிறைய சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிறைய சைபர் குற்றங்களை, நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பு போலீஸ் துறைக்கு, காவல்துறைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கு. இன்னைக்கு போலீஸ் துறையும் தாண்டி நிறைய தனியார் நிறுவனங்கள் இந்த ஆராய்ச்சிகளில் ஃபாரன்சிக் கண்டுபிடிப்புகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ஃபாரன்சிக்ல ஆர்வம் இருக்குன்னாக்கா எதை ஃபாரன்சிக்கோ இல்லாட்டி பிஎஸ்சி சைபர் சயின்ஸ் இருக்கு, சைபர் சயின்ஸோ சைபர் செக்யூரிட்டியோ உடைய கோர்ஸை உங்க மகள் நிச்சயமா சூஸ் பண்ணலாங்க. ஆர்வம் இருந்துச்சுன்னா தெரிச வண்டர்ஃபுல் ஸ்கோப் ஃபார் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிப்புகள். கல்லூரி மட்டும் தமிழ்நாடுன்னு சுருக்கிக்க வேணாம், தமிழ்நாட்டில் ஒரு சில நல்ல கல்லூரிகள் இருக்கின்றன. இன்றைக்கி இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லா மாணவர்களும் சொல்கிறாங்க, இன்றைக்கி உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சுங்க. இன்றைக்கி இந்தியாவில் பெஸ்ட் இன்ஸ்டியூட், நல்ல பல்கலைக்கழகங்கள், நல்ல கல்வி நிறுவனங்கள் நிறையா இருக்குது. உங்கள் ஊரில் படிக்கணும், வீட்டு பக்கத்தில் படிக்கணும், அந்த காலெல்லாம் மலையேறி போச்சுங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களில் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு குறைந்த செலவில் அரசு நிறுவனங்களில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு அதோட கூடுதலாக ஒரு தகவலுங்க, இப்போ வந்து அக்யூட்ரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கிறோம், மாதம் எவ்வளவு பிரீமியம் கால்குலேட் பண்ணுறோம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு படிப்பு இருக்குங்க, பிஎஸ்சி அக்யூட்ரல் சயின்ஸ்னு. அந்த படிப்பை படிச்சிங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்னு, லெஸ் தென் 10,000 ரூபீஸ், ஆனால் அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஆனால் அப்ளிகேஷன் 4,000 பேர் போட வேண்டிய இடத்துல 1,000 பேர் தான் போடுறாங்க. இப்படி நிறைய சின்ன சின்ன படிப்புகள், ஆர்வம் உள்ள மேக்ஸில் ஆர்வம் இருந்தால் அதை படிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆர்வம் இருக்கிறவங்க அதை படிக்கலாம். இந்த மாதிரி படிப்புகளை தேடி தயவு செய்து கண்டுபிடிங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்கிக்க வேணாம், ஃபாரன்சிக் சைபர் செக்யூரிட்டிக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக அழைத்தமைக்கு நன்றி லோகநாயகி. அடுத்ததாக இணைப்பில் தூத்துக்குடியிலிருந்து வீரபாபு. வணக்கம் வீரபாபு, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம், சொல்லுங்க வீரபாபு. வீரபாபு நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம் சார், நான் தம்பி வந்து வணக்கம் முடிச்சு டிஓடி குரூப் எடுத்துருக்காப்ல, பாரா மெடிக்கல்ல. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு
இருக்கிற இன்னைக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய இந்த பேராமெடிக்கல் படிப்புகளில் அதிக வேலைவாய்ப்பு உள்ள ஒரு படிப்பு ஆக்குபேஷனல் தெரபி அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் பிஜி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதில் பிஜி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதிலே மாஸ்டர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி பிஓடி படிச்சுட்டு ஒரு நல்ல சீனியர் டாக்டர்கிட்ட 3 வருஷம் 4 வருஷம் இவங்க ப்ராக்டிஸ் போயிட்டு வெளியில் வந்தாங்கன்னா ஓன் கிளினிக் அவங்களால ஆரம்பிக்க முடியும். ஏன் இதனுடைய தேவை இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான படிப்புகள் நான் பேராமெடிக்கல் எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்களுக்கு பேராமெடிக்கல் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்கிற வெப்சைட் போய் கோர்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 51 கோர்சஸ் வருங்க. அதில் 29 பேச்சுலர் கோர்சஸ் இருக்கும். அந்த 29 பேச்சுலர் கோர்சஸில் ஒரு கோர்ஸை பற்றி தான் இப்போ சார் கேட்குறாங்க பிஓடின்னு. அந்த பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபின்றது நிறைய குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுகளை பற்றி பேசுகிறோம். குழந்தைங்களுக்கு பேச்சு வரலன்னு சொல்கிறோம். 1.5 வயசாச்சுங்க 2 வயசாச்சு குழந்தை பேசவே மாட்டேங்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க அந்த கை கால் அசைவுகள் மூலிமா உடலின் சில பகுதிகளை அசைத்து மூளையினுடைய செல்களை இயக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் பிஓடின்னு சொல்லப்படக்கூடிய ஆக்குபேஷனல் தெரபி. நாளுக்கு நாள் இன்றைக்கி குழந்தைகளுக்கான இந்த நோய் அதிகமாகி வர வருத்தமான சூழலில் இந்த படிப்புகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு நல்ல சர்வீஸாகவும் நல்ல படிப்பாகவும் பிஓடி இருக்க முடியும். அதில் பிஜி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிஜி பண்ணால் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல சீனியர் டாக்டர்கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூடுதல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் பையனுக்கு கொடுக்கும். அழுத்தமைக்கு நன்றி வீரபாபு. அடுத்ததாக இணைப்பில் வேலூரில் இருந்து ஈஸ்வரி. வணக்கம் ஈஸ்வரி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க ஈஸ்வரி. மேம் நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம். ஹலோ சொல்லுங்க ஈஸ்வரி, இணைப்புலதான் இருக்கீங்க. சார் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். எங்க பையன் பிளஸ் டூ படிக்கிறான். பயோ ஓகே. என்ன குரூப்மா? பயோமேக்ஸ். பயோமேக்ஸ் ஓகே. பயோமேக்ஸ் சிபிஎஸ் எடுத்துருக்கேன். சரிங்க. ஆனா அவனுக்கு எம்ஏ படிக்கணும்ன்றது இது எதுவுமே இல்ல, ஐடியா அவனுக்கு இல்ல. ஓகே. அவன் எதுவுமே சொல்லல, எந்த ஐடியாவும் இல்ல, மார்க் வரைக்கும் பாக்கல அப்படி இருக்கிறான். ஆனா எங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு இருக்கு. ஓகே. நாங்க நீட்டுக்கும் அவனுக்கு அனுப்பல. ஓகே. இப்ப நாங்க எப்படி சார் நீட்டுக்கு அனுப்ப முடியுங்களா? இல்ல அவனுக்கு எது எடுத்தா நல்லா இருக்கும்? நீட் எழுதலைங்களா? எழுதல சார், அப்ளை பண்ணிருக்கோம். 2 வருஷம் அப்ளை பண்ணிருக்கோம். அவன் அப்படியே போயிட்டு எழுதுறேன்னு சொல்லிருக்கான். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இப்போ பயோமேக்ஸ் எடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜென்ரலாக இந்த உங்களோட சேர்த்து இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஒருவேளை இப்போ நீட்டில் எம்பிபிஎஸ்ல ஆர்வம் இருந்து உண்மையிலேயே ஆர்வம் இருந்து நீட்டு எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் போகலாம். ஒருவேளை இப்போ எம்பிபி நீட் எழுதுகிறவங்களுக்கு இந்த கூடுதல் இவங்களுக்கு நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பயோமேக்ஸ் பார்த்துட்டுருக்கவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும்னாக்கா, நான் வேறு என்னெல்லாம் படிப்புகள் நீட் வழியாக போகலாம் அப்படின்னாக்கா எம்பிபிஎஸ் போகலாம். எம்பிபிஎஸ் கிடைக்கலனா எம்டிஎஸ் பல் மருத்துவ படிப்பு படிக்கலாம். எம்டிஎஸும் கிடைக்கலனா இந்தியன் மெடிசன் என்று சொல்லப்படக்கூடிய சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், யுனானி, நேச்சுரோபதி அண்ட் யோகா, இந்த 5 படிப்புகளும் இன்றைக்கி இந்தியன் மெடிசன் சொல்கிறாங்க. இந்த 5 படிப்புகள் அதை எம்பிபிஎஸ் கிடைக்கலாம், பிடிஎஸ், பிடிஎஸும் கிடைக்கலனாக்கா இந்த 5 இந்திய மருத்துவ படிப்புகளில் ஒரு படிப்புகளை சூஸ் பண்ணலாம். இதுவும் கிடைக்கலனா உங்களுக்கு வெட்டினரி சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். இப்படி நீட்டுக்கு கீழே இப்படி பல வாய்ப்புகளை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் படிக்க சூஸ் பண்ணும்போது எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ் கிடைக்கல, எனக்கு வந்து இந்தியன் மெடிசனை சூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இந்தியன் மெடிசன்னா சித்தா டாக்டர் ஆயுர்வேதிக் டாக்டருங்கிற தாண்டி இன்றைக்கி ஆயுர்வேதிக் துறையில் சித்தா துறையில் பல ஆராய்ச்சிகள் நடக்குதுங்கிறதையும் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த இருக்கிற 5 படிப்புகள்லேயே ஆயுர்வேதிக்கு அதிகமான ரிசர்ச் உலக அளவில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு டாக்டர் ஆகிறத தாண்டி ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் பல பேருக்கு இந்த நீட்டு சம்பந்தமான கேள்விகள் இருக்கலாம். அதை அடுத்த கேள்விகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மெடிசன் சைடில் ஆர்வம் இல்லை, இன்ஜினியரிங் சைடில் ஆர்வம் இருக்கனாக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ரெகுலர் கோர்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினால் அங்கீகரிக்கப்பட்ட கோர்சஸ் தமிழ்நாடு முழுக்க 465 கல்லூரிகள் இருக்குது. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபஸ்ட்டு எதில் ஆர்வம் இருக்குன்னு பாருங்கள். எதில் ஆர்வம் இருக்குன்னு பார்த்து அதை படிக்க வைக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பெற்றோருக்கு நம்முடைய வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய கனவை பிள்ளைகள் மீது திணிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் தான் நிச்சயமாக செய்வீங்க, அதை எங்களால் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் அப்பா அம்மாவோட வேறு யாரும் உலகத்தில் உங்கள் குழந்தை நல்லா இருக்கும்னு நினச்சிடவே முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்க இன்புட்டை வச்சு இதை படி அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கனவை குழந்தைகளை உங்கள் கனவை குழந்தைகள் சுமக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்க. ஒரு குழந்தைக்கு நல்ல ஆர்ட் வருது, நல்ல டிராயிங் வருது, சூப்பராக டிராயிங் போடுற குழந்தைய போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போடுற அர்த்தமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு நல்ல டிராயிங் வருது, நல்ல ஆர்ட் வருதுன்னா அந்த குழந்தைய விஸ்காம் படிக்க வைக்கலாமா, இப்போ டிசைன் படிக்க வைக்கலாமா, பேச்சுலர் ஆஃப் டிசைன் அண்ட் அனிமேஷன் கோர்ஸ் இருக்குது,
பேச்சுலர் ஆஃப் அனிமேஷன் இருக்கு, விஸ்காமில் இதெல்லாம் சேர்ந்து வருது. சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய கவின் கலைக்கல்லூரியில் போய் சேர்ந்தீங்கன்னா இன்னைக்கு நேச்சுரல் ஆர்ட்ஸோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸோட இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிசைன்ஸ் வருது. அப்போ குழந்தைகள்ட்ட என்ன தனித்தரம் இருக்குன்னு பார்த்து வெளியில் கொண்டு வர முடியுமா? என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க காலேஜே முடிக்கல அவர், ஆனால் நீங்கள் மாதம் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார். என்னன்னா அவர் ஒரு கலையில் ஆர்வம் இருந்தது, பெயிண்டிங்கில் ஆர்வம் இருந்தது, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வரும்போது அதை கற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு சென்னையில் மிக முக்கிய டிசைனரில் ஒருத்தராக அவர் உருவாயிருக்காரு. உங்கள் குழந்தைக்குள்ளார ஒரு குழந்தைக்குள்ளாரையும் ஒரு தனித்துவம் இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஏத்தவுட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, ஏத்தவுட்டு அக்கா பக்கத்து வீட்டு அக்கா உங்கள் சித்தப்பா பையன் மாமா பையன் அண்ணன் பையனுடைய கனவும் உங்கள் பையனுடைய கனவும் வேறுபடும். அவங்க திறமையும் உங்கள் குழந்தையோட திறமையும் வேறுபடும். உங்கள் குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ எதில் திறமை இருக்கோ அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக இணைப்பில் வேலூர்ல இருந்து லட்சுமி இணைப்பில் இருக்காங்க. லட்சுமி வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மேடம், என் பையன் வந்து பிளஸ் டூ பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கான் மேடம். அவன் வந்து டிசபிலிட்டி பர்சன் மேடம், அவன் வந்து 40% ரைட் ஹேண்ட் மேடம். இப்போ வந்து பியூர் சயின்ஸ்ல வந்து என்ன பேராமெடிக்கல் கோர்ஸ், டிகிரி கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், அது ஸ்கோப் இருக்குங்களா, இல்ல கவர்மெண்ட் ஷீட்லாம் நாங்க வந்து வெயிட் பண்ணலாமா, கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு உண்டா, அவனுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 120 வந்தா கூட எங்களுக்கு கிடைக்குமா கவர்மெண்ட்ல, இல்ல பிரைவேட்ல போலாமா, என்ன ஸ்கோப் வச்சு அதனால முடியுமா, நல்லா டிசபிலிட்டியா 40% தான் மட்டும் நல்லா இருக்குது பரவாயில்ல முடியுமா அவங்களுக்கு, இல்ல எடுக்காமல வேற எதனா நம்ம ட்ரை பண்ணலாமா, இதுக்காக வெயிட் பண்ணாம விட்டுடலாமா அப்படின்னு கேட்கறேன் மேடம். 120 கட் ஆஃப் எந்த படிப்புக்கு கேக்குறீங்கம்மா? பிஎஸ்சி டிகிரி கோர்சஸ்லாம் கிடைக்குங்களா, பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்? ஓகே, சயின்ஸ்ல எதுல ஆர்வம் இருக்குமா உங்க பையனுக்கு, பயாலஜியா கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸா? மேடம் சார், அவன் பயாலஜி தான் சார் இன்ட்ரஸ்ட். வெரி குட், ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நீங்கள் இப்போ உங்கள் பையனுக்கு பயாலஜியில் ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் இருந்திருந்ததுன்னா உங்கள் படிப்பில் நீங்கள் இன்ஜினியரிங் சைடு போகலாம். இன்ஜினியரிங்கில் பயோடெக்னாலஜி மாதிரி படிப்புகள் எடுத்து பிஜி ரிசர்ச் பண்ணலாம், பயோமெடிக்கல் ட்ரை பண்ணலாம். ஒரு பையன் பயோமெடிக்கலுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அங்கே கோர்சஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் நிறையா வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். நிறையா பேருக்கு நீட்டு கிடைக்காத சூழலில், ஒரு சில பேருக்கு நீட்டு எழுதியிருப்பாங்க, நீட்டு கிடைக்கல. இன்னும் மருத்துவம் அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னாக்கா, நீட்டில் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கக்கூடிய பல துரதிருஷ்டமான சம்பவங்களை நான் தமிழகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க என்னுடைய அன்பு தம்பி தங்களுக்கு வேண்டுகோள், வெறும் MBBS உங்கள் வாழ்க்கை இல்லைங்க. MBBS-ஐ தாண்டி அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய, MBBS-ஓடு கௌரவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய பல படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு 3 மணி நேர தேர்வு உங்கள் திறமையை நிச்சயமாக வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. உங்கள் திறமையை வெறும் 3 மணி நேரத்தில் யாரும் மதிப்பிட்டுறவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்ன படிப்புகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நீட்டு கிடைச்சா நீட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MBBS-ல கிடைக்கலன்னா BDS, இந்தியன் மெடிசின், வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி படிப்புகளை சூஸ் பண்ணலாம். அது இல்லைனா சயின்ஸ் ரிலேட்டடில், இப்போ சகோதரி கேட்ட மாதிரி ஒருவேளை பயாலஜியில் ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா ஒண்டர்ஃபுல் படிப்புகள் நீங்கள் இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நல்ல கல்லூரியில் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியை படிக்கிறீங்க, 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை வச்சுக்கிறேன், ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதி நீங்கள் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிங்கன்னா 3+2 5 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிக்கார ரிசர்ச் சயின்டிஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இருக்குங்க. இப்போ சமீபத்தில் கொரோனா பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி கொரோனாங்க 4th wave பற்றி பேசுகிறோம், அடுத்தது புதுசு புதுசாக என்னென்ன பேரில் என்னென்ன வியாதி வரும் என்ன கிருமி வரும்னு தெரியல. இன்றைக்கி கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிப்புகளில் முக்கியமான பங்கு வகித்தது மைக்ரோபயாலஜிஸ்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ஒரு சில மருந்து கண்டுபிடிப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ உங்கள் பையனுக்கு அப்படி ஆர்வம் இருக்குன்னா வெளியில் போய் ஒரு MBBS டாக்டரை விட அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய, MBBS டாக்டரை விட கௌரவம் மிக்க ஒரு சயின்டிஸ்டான வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். MBBS படிக்கிறவங்க வந்துட்டு அது மட்டுமே வந்து லைஃப்னு சொல்ல முடியாது, அதை தாண்டியும் அந்த அறிவியல் தொழில் மைக்ரோபயாலஜி மாலிகுலர் பயாலஜி ஜெனடிக் சயின்ஸ் மாதிரி படிப்புகளை சூஸ் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க, அழுத்தமைக்கு நன்றி லட்சுமி. அடுத்ததாக இணைப்பில் நாகப்பட்டினத்தில இருந்து சிராஜ் நிஷா, வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க. நான் 11th படிக்கிறேன் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான். நிறைய காலேஜ் சொன்னப்பறே நானும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் சார். எனக்கு என்ன இங்க சந்தேகம் இருக்குன்னா சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை விட பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து ஆர்வம் அதிகமா இருக்கு சார். மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு இதை நீ மத்த கோர்ஸ் போறது வந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னா, அந்த மாதிரி ஆர்ட்ஸ்ல அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸோ இல்ல லாவோ படிக்கதான் சார் எனக்கு ஆசையா இருக்கு. நான் போற பாதை சரிதான சார்? நிச்சயமாமா, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதை படிக்க ட்ரை பண்ணுங்கம்மா, எதுல ஆர்வம் இல்லையே தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. உங்களுக்கு வந்து சுற்றி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எதை பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. நான் அடிக்கடி பெற்றோர்கள்ட்ட சொல்கிறது உண்டுங்க, ஒரு குழந்தைக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, எந்த விஷயத்தை பண்ணும்போது
உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக பண்ணுறீங்க, எந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க, திரும்பி சொல்கிறேன், எந்த விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக பண்ணுறீங்க, எந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களை சுற்றி உள்ளவங்களாம் பாராட்டுறாங்களோ அதுதான் உங்களோட பேஷனட் ஏரியான்னு வச்சுங்க. அப்போ இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த சகோதரிக்கு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்கல, ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர்வம் இருக்குது, லாவில் ஆர்வம் இருக்குனாக்கா அது சம்மந்தமாக ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா இப்போ லாவுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸோட லாவில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பொறுப்புகளில் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை இன்றைக்கி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில், இன்றைக்கி அரசு கல்லூரியில், ஒரு யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனே கோர்ஸ் இருக்குது, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான கோச்சிங் இருக்குது, அந்தமாரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா லாவில் ஏற்கனவே சொன்னேன், கிளாட் எக்ஸாம் எழுதி லா நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஒன்று பிகாம் முடிச்சுட்டு லா போகிறவங்க, இல்லை நேரடியாக பிகாம் எல்எல்பி பண்ணுறவங்க, அஞ்சு வருஷ கோர்ஸாக லா இன்டெகிரேட்டட் கோர்ஸாக பண்ணுறவங்க, அப்போ லா கோர்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியாவில் லாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். அப்போ நீ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் இருக்கக்கூடிய சிறந்த லா பல்கலைக்கழகங்களை ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்வு பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்கள் முடிவு சரியான முடிவு சகோதரி, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் பண்ணுங்கள். அழைத்தமைக்கு நன்றி சிராஜ் நிஷா. அடுத்ததாக இணைப்பில் ஊட்டியில் இருந்து ஆகாஷ். வணக்கம் ஆகாஷ், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்கள் ஆகாஷ். பாருங்க பிஃபார்முக்கு வேல்யூ இருக்கும், ஆனால் பிஃபார்மோட பெட்டராக வேல்யூ இருக்கக்கூடிய வேறு ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒருத்தர் கேட்ட மாதிரி நிகழ்ச்சியில் கேட்ட மாதிரி பிஓடி ஆக்குபேஷனல் தெரபி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேரு, கார்டியாக் டெக்னாலஜி, இதுமாரியான ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து அதாவது ஜாப் ஓரியன்ட் படித்து முடித்தா டே ஒன்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கோர்சஸ் இருக்குது. யார் பிஃபார்ம் போகலாம் அப்படின்னாக்கா எனக்கு ரிசர்ச் சைடில் ஆர்வம் இருக்குன்றவங்க பிஃபார்ம் போகலாம், இல்லை பிஃபார்ம் முடிச்சுட்டு சாதாரண நிறுவனங்களில் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒருவேளை உங்கள் சகோதரி நாளைக்கு என்டர்பிரனராக ஆகணும், தனியாக கிளினிக் வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிறையா கோர்சஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அது அரசாங்கத்துடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிஃபார்ம் நர்சிங்கும் நல்ல கோர்ஸ் தான், பிஃபார்ம் பண்ணலாம், இல்லை டிஃபார்ம் பண்ணலாம், ஃபார்ம் பி பண்ணலாம், நர்சிங் பண்ணலாம், இந்த கோர்சஸ் எல்லாமே நல்ல கோர்ஸ்னாலும் இதை விட வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆக்குபேஷனல் தெரபி மாதிரியான கோர்சஸோ ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் மாதிரியான ஒரு 21 கோர்சஸ் அடிஷனலாக இருக்குது. அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எதில் ஆர்வம் இருக்கோ அதை பண்ணலாங்க. நிச்சயமாக அழைத்தமைக்கு நன்றி ஆகாஷ். நிகழ்ச்சியோட நம்ம இறுதி சில மணி துளிகள் நிமிடங்களில் வந்து நம்ம இருக்கோம். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாலே வந்து 200 மேற்பட்ட படிப்புகள் வந்து இருக்குது. இதில் வந்து 100 ஒரு 86-85 மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெறும் 20 துறை மட்டும்தான் தெரியுது. இப்போ நமக்கு வந்து காலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு துறைகள் பற்றியே தான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதை மட்டுமே செலக்ட் பண்ணுறாங்க, மற்ற துறைகளை வந்து எடுக்கிறதில்ல. ஸோ இதை அவங்க மாணவர்கள் எப்படி அதை அசஸ் பண்ணி அவங்களோட இதை வந்துட்டு என்ன துறை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு விஷயம் இன்றைக்கி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறத வந்து, ஒன்று அரசாங்கத்தினுடைய கடமை இன்றைக்கி இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே பள்ளிகளில் +2 அப்புறம் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்ற கோர்சஸை மாதம் மாதம் ஒரு செஷனாக எடுத்தால் அதுக்கான அவேர்னஸ் வந்துடும். அதை பேஸ் பண்ணி 10th +1 வரும்போது மாணவர்கள் சூஸ் பண்ணுவாங்க. +2 வெளியில் வரும்போது என்ன கோர்ஸுங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான இன்புட்டை ஸ்கூல் எஜுகேஷன் சிலபஸ்க்குள்ளார நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கும். இன்றைக்கி அதையும் தாண்டி இன்றைக்கி அரசாங்கம் கொண்டு வரல, இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இன்றைக்கி பெரும்பாலான மக்கள்கிட்ட மொபைல் இருக்குது, இந்த ஒரு மொபைல் ஃபோன் போதும், இதில் போய் உங்கள்கிட்ட தேடல் இருந்ததுன்னா தேடணுங்கிற ஆர்வம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா எல்லா கோர்ஸும் பட்டியல் வருது. நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்திய அளவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 79 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் அதில் தேசிய அளவில் இருக்கிற நல்ல பல்கலைக்கழகங்களில் மினிமம் ஃபீஸில் படிக்கலாம். இந்த இன்ஜினியரிங், சயின்ஸ், ஆர்ட்ஸ், இப்போ ஆர்ட்ஸில் எடுத்திங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்சஸில் வெறும் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸில் இன்றைக்கி வெறும் பிகாம் பிபிஏ மாதிரி படிப்புகளை தாண்டி இன்றைக்கி ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ், இப்போ டூரிசம்கான கோர்சஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கோர்சஸ், இப்படி புது புது வகையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிறையா படிப்புகள் இருக்குன்றதுனால +2 அப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னா, உதாரணத்துக்கு நீ பிசிஎம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவங்களுக்கு நான் வாய்ப்பு இருக்குது, பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நான் வாய்ப்பு இருக்குது, நான் காமர்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு நான் வாய்ப்பு இருக்குது, வெக்கேஷனல் குரூப் படித்தவங்களுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பட்டனை தட்டினீங்கன்னா வந்து கொட்டுதுங்க. அதில் நிறைய வெப்சைட்டில் வெவ்வேறு தகவல் எடுத்து கம்பைன் பண்ணி அதில் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. உங்கள்கிட்ட தேடல் இருந்தால் விடை உங்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கான டெக்னாலஜி இன்றைக்கி வந்துருச்சு. யாரும் சரியில்லை அப்படின்னு காரணம் சொல்கிறதோட என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு அப்படின்னு தேடல் ஆரம்பிச்சிச்சுன்னா நீ கேட்ட எல்லா கேள்விக்கும்
நம்பிக்கை உங்களுக்கு விடை கிடைச்சிடும். கண்டிப்பாக இன்னைக்கு என்ன படிக்கலாம் நேரலையில் வந்துட்டு கல்வி தொடர்பான நிறைய விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து விளக்கம் அளித்து பேசுனீங்க. நிறைய காலர்ஸ் வந்து இணைப்பில் வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நேரமாக எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.